பொதுவாகவே ஆன்லைனில் அந்த பொருட்கள் வாங்குற வளர்ச்சி நிறைய வளர்ந்துருக்கு. எனக்கு என்ன, அந்த கோவிட் பீரியட் காலங்கட்டில் எல்லாருமே வெளியில் போக முடியல அப்படிங்கிறதுக்காக உணவு பண்டங்கள்லேருந்து வாட்ச்லேருந்து கேமராலேருந்து எல்லா பொருளும் டிவி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்குது. அது பல மடங்கு அதிகமாக இருக்குது. அவர் ஒரு விதத்தில் வந்து காம்படிஷன் நல்ல ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்துட்டு இருந்தாலும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஏமாற்றங்களும் நிறைய மோசடிகளும் கூடவே நடந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சில குறிப்பிட்ட பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸை பற்றி நான் பேச சொல்ல வரும்போல, அவங்களது வந்து கொஞ்சம் குறைகள் கம்மியாக இருந்தாலும் புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை இம்ப்ரூவ் பண்ணணும், நுழைவு கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் நினச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அதுக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா திடீர்னு இன்றைக்கி நீங்கள் ஒரு மெசேஜ் பார்க்கும்போது நிறைய விளம்பரங்கள் வருது, இதில் ஷர்ட் வாங்க, இதில் கேமரா வாங்க, செல்ஃபோன் வாங்க, வாட்ச் வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே அட்டெம்ட் ஆகி 5000 இருக்குது 3000 கொடுக்குறான்னு சொல்லி பணம் கட்டினோம்னா, சேரு ஃபர்னிச்சர் மாதிரி அந்த ஐட்டத்துக்கு பணம் கட்டின உடனே என்ன ஆகுதுன்னா, பணம் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு பணம் இல்லாமல் அந்த ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறான். போய் வந்ததுக்கப்புறம் அவன் டெய்லி அதை மானிட்டர் பண்ணி நம்ம அதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, பாம்பேலேருந்து டெஸ்பேச் ஆகிடுச்சு, இங்கே வந்துருங்கிறான். பட் நடைமுறையில் இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிடுறான், பார்த்தா அது அவன் சிஸ்டத்தில் டெலிவர்னு வருது, வர தெரியறதில்ல. அது ஒரு விதமான ஏமாற்று வேலையாக இருக்குது. நம்ம பணம் கட்டினது அப்புறம் சைபர் க்ரைமில் சொன்னோம்னா, அது இது மாதிரி ஒரு நாளைக்கு 150 கம்ப்ளைண்ட் வருதுங்க, நீங்கள் எங்கே தெரியாத கம்பெனி போய் பணம் கட்டுறீங்கன்னு சொல்கிறான். ஜனங்களுக்கு வெளியில் போக முடியல, இது வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்குங்கிறதுனால அவங்க வந்து பொருளை போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து வேறு ஒரு முக்கியமான பிரச்சனையும் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொருள் வந்து நம்ம கேமராவில் அல்லது நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனில் டிவிலையோ அல்லது நம்ம கம்ப்யூட்டரில் அல்லது இதில் செல்லில் பார்க்கும்போது நல்லா ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா கலர் மாதிரி இருக்குது, துணியோட மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய வாட்சோ அல்லது வேறு எதோ பார்த்திங்கன்னா அது சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. சில மோசடிகளும் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன சமீபத்தில் சொல்ல இது பண்ணுறோம் ஆசைப்படுறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு காலத்துலலாம் வந்து பேங்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த இது இல்லாமல் இருந்தது. அப்புறம் ரிசர்வ் பேங்க் வந்து அதை பொறுப்படுத்திட்டு பேங்க்கை மானிட்டர் பண்ணிச்சு. டெலிகாம் ரெகுலேட்டர் அத்தாரிட்டிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிவி சம்மந்தப்பட்ட, டிவி விளம்பரங்கள் சம்மந்தப்பட்டது, அல்லது கேபிள் டிவி அல்லது உங்களுக்கு வந்து டெலிஃபோன் சம்மந்தப்பட்டதை வந்து டெலிகாம் ரெகுலேட்டர் அத்தாரிட்டிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு கவர்னிங் பாடி ஆயிடுச்சு. இன்சூரன்ஸில் நிறைய மோசடிகள் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஐஆர்டிஏன்னு வந்தது. ஷேர்களில் நிறைய மோசடிகள் ஆரம்பிச்சிருக்கணுன்னா செபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் சொல்லப்போனால் இங்கே சைபர் கிரைம்ங்கிற ஒரு விங்கே இப்போ போலீஸில் இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சைபர் கிரைமில் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டுருக்கிறா, அதுக்கு ஒரு மானிட்டரிங் செல் போட்டிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து இந்த ஜனங்களுக்கு, இப்போ கிராம ஜனங்களுக்கு கம்ப்யூட்டரில் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆன்லைன் கூட சொல்ல தெரியாது, கம்ப்யூட்டரில் பார்த்து வாங்கிட்டாங்க, கேமராவில் பார்த்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் மோசடிகள் நிறைய ஆகிட்டுருக்குது. நம்ம குதிரையை நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம், நம்ம வீட்டில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அது கழுதியாக இருக்குன்னு ரொம்ப வேடிக்கை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய மோசடிகள் இருக்குது, பொருளோட விலையிலும் இருக்குது. அப்புறம் அதில் கெட்டுப்போன பொருளை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ண பொருளை இங்கே செகண்ட் சேலில் போட்டு இது பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கை நிறைய வேடிக்கையாக இருக்குது. சோசியல் மீடியாவில் வந்திருக்கு, நான் செல்ஃபோனுக்கு ஆர்டர் பண்ணேன், வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் வெயிட்டோடு வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அது உள்ளே எனக்கு பிரித்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அந்த டெலிவரி பாய்கிட்ட கேட்டோம்னா, எங்களை பிரித்து பார்க்கறதுக்கெல்லாம் பவர் கிடையாது, கொடுக்க முடியாது சார், பணம் கட்டுங்க, இல்லாட்டி பணம் கட்டினதுக்கு நீங்கள் டெலிவரி வாங்கிக்கானா, இதில் ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க, நீங்கள் திருப்பி வாங்கிட்டு அவங்களுக்கு ரீசன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ ஆனால் ஆன்லைனில் அங்கே ரிஜெக்ட் ஆன பொருளாக ஆன்லைனில் கொடுத்து விற்று ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்ப பரவலாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ரெண்டு விதமான ஆலோசனைகள் சொல்கிறோம். ஒன்று, அவங்க வந்து அந்த பொருளை விற்கிறபோது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு நான் வாங்கின பொருள் தானே அப்படின்னா, அந்த ரேப்பர்லேயே அதை உன் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு உள்ளே அதில் ஃபோட்டோ இருக்கணும். ஒன்று, ஃபோட்டோ இருந்ததுன்னா அது உள்ளே இருக்க நான் ஆர்டர் பண்ணதுக்கும் அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அதுக்கு மீறி எனக்கு சந்தேகம் இருக்குது காஸ்ட்லியான பொருள் அப்படின்னா, எனக்கு அந்த டெலிவரி பாயே பிரித்து ஓப்பன் பண்ணி, சார் இதான் நீங்கள் ஆர்டர் பண்ணதா, இது கரெக்டாக இருக்கா பார்த்துங்க, அப்போ பணம் கொடுங்கன்னு சொன்னால் அல்லது திருப்பி கொடுத்துருங்க நான் சொல்லி வாங்கிப்பாரு மாதிரி இருக்கணும். மூணாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொருளை வந்து டெலிவரி மாத்திரம் நம்ம அதை பண்ணுறது கிடையாது, டெலிவரிக்கு அப்புறம் இந்த கம்பெனியே ரெப்யூட்டட் கம்பெனியானு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகளை ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸை வெரிஃபை பண்ணி, அவங்க ஏதாவது சின்ன அமௌண்ட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்களா, அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் கொடுக்கலாம். அந்த லைசன்ஸ் கொடுத்தவங்களை மாத்திரம் வந்து அந்த ட்ரேடிங்கில் பண்ணுறதுக்கு பர்மிட் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் மெக்கானிசம். இதுக்கு மேலே ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா, இதை மானிட்டர் பண்ணி இந்த குறைகளை சரி பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு ஏஜென்சியை க்ரியேட் பண்ணணும். எப்படி இந்த செபி ஆர்பி இந்த இது
ஐஆர்டிஏட்ரா எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேலே இதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நிர்வாகத்துக்கு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அல்ல ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஃபர்தராக எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் ஆதார் கார்டு வாங்கிட்டு அப்படின்னு பிளாக்லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து வர்த்தகமும் பெருமோ வாடிக்கையாளரும் நிறையா நேர்மையான முறையில் அவங்களுக்கு வந்து வியாபாரத்தை பண்ண முடியும். இது என்ன அது ஒரு சில கம்பெனிகள் புது கம்பெனிகளோ இல்லாட்டி பழைய கம்பெனிகளோ அன்ரிப்பீட்டட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக ஆன்லைனில் வாங்குறதே தப்புங்கிற மாதிரி இருக்காங்க. ஆன்லைனும் வளரணும், வியாபாரமான ஒரு பொதுவான கடைகளும் நமக்கு வேணுங்கிறத மனசில் கொண்டுட்டு ரெண்டு பேருமே டெவலப் பண்ணால் தான் பொருளாதாரமும் முன்னேறும், அதே மாதிரி ஜனங்களுக்கும் ஒரு நியாயமான விலையில் நல்ல பொருளை தரமான பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற இந்த சமயத்தில் சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கோயம்புத்தூர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.